ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். நான் வந்து இந்த மந்த் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எங்க வாங்கினேன் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்ல தாங்க வாங்கினேன். நான் வாங்குனதுலயே பாத்தீங்கன்னா எந்த திங்ஸ்க்கு வந்து நல்ல வந்து ஆஃபர் இருக்கோ அதை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்க போறேன். நான் வாங்கின எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இங்கே எடுத்து வைக்கல. எந்த திங்ஸ் நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காஞ்சி வீடு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் வருங்க. ஓகேங்க, இப்ப நம்ம எந்தெந்த திங்ஸ்க்கும் நல்ல ஆஃபர்ங்கிறத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போறது பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள், அதாவது உளுந்து, துவரம் பருப்பு, பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லூஸ்ல வந்து பெரிய பெரிய ட்ரம்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போறது பாத்தீங்கன்னா உளுந்து வாங்கினேங்க. கிட்டத்தட்ட 1 kg மேல ஒரு 100 grams மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜியோட உளுந்து வந்து 109 தாங்க, 109 ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு இதை விட சீப்பாக உளுந்து எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம சீப்பாக இருக்குங்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல. இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த கவர் வந்து ஐ நாட் அ பிளாஸ்டிக் பேக்னு எழுதியிருக்குங்க. அவங்க பயோ கம்போஸ்டபிள் மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க. இந்த கவரில் வந்து பிளாஸ்டிக் இல்லை அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு ஒரு 600 கிராம் வாங்கினேங்க. இது 1 kg பார்த்தீங்கன்னா அங்கே 105 ரூபா பாசிப்பருப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 67 ரூபீஸ்ங்க. இதுவும் நல்ல ஆஃபர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வாங்கினேன். ஏற்கனவே எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 101 ரூபா தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச செம ஆஃபர். உளுந்தும் துவரம் பருப்பும் நல்ல ஆஃபருங்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ், ஏன்னா எங்கிட்ட ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் சரி கொஞ்சம் வேணுமேனு வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த மாதிரி பருப்பு வகைகளுக்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல வந்து நல்ல ஒரு ஆஃபர் இருக்குங்க. நீங்கள் வந்து பேக்டு எடுத்தீங்கன்னா அந்த ரேட்டு வேற. இது வந்து அவங்க லூஸ்ல வச்சிருக்காங்க ட்ரம்ஸ்ல. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அதை கேட்டோம்னா 1/4 கிலோலேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு வகைகள் பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் காட்டுறாங்க. இது வந்து நான் வந்து வாட்டர் மெலன் வாங்கினேன். இது வந்து கேஜி பார்த்தீங்கன்னா 14 ரூபாங்க. இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. ஒரு 4 கிலோ அந்த பக்கத்தில் இருந்தது. அடுத்தது பனானா, அது பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபருங்க. இது இந்த ரோபஸ்டா அந்த வெரைட்டி சேர்ந்தது தான். இது பார்த்தீங்கன்னா கேஜியே பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தாங்க. நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம்ஸ் கூட தான் இருக்கும். ஸோ 10 or 12 ரூபீஸ் தான் எனக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதில் 6 பனானா இருக்கு. ஸோ பனானாஸ்க்கு வந்து அந்த ரோபஸ்டா அந்த வெரைட்டிக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 வெரைட்டி ஆஃப் ஜாம்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் வந்து பிரிச்சுட்டோம் அதை. ஒன்று பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர், ஒன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்டு, இன்னொன்று மேங்கோ. நாங்கள் மேங்கோ சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக் டேக்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா இது 30 ரூபீஸ்ங்க. ஆனால் 3 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ரூபீஸ் வந்து ஆஃபர், அதாவது பை 2 கெட் 1 ஃப்ரீ, அதுதாங்க இந்த ஆஃபர். அப்புறம் இந்த ஜாமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில ஜாம்ஸ் பார்த்தோம்னா நம்ம அந்த ப்ரெட்டில் போட்டால் கல் மாதிரி நிற்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு பேக் வாங்கினேன். அடுத்தது அமுலில் பார்த்தீங்கன்னா இப்போ அது புதுசாக வந்திருக்குங்க இந்த சம்மருக்காகவே, அமுல் ட்ரூன்னு சொல்லிட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ளேவர் ஜூஸு. இதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டே வெறும் 10 ரூபீஸ் தான். அவங்க கம்பெனி ரேட்டே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ரூபீஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. செம ஆஃபராக இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் நிறையாவே வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே உள்டாவாக தான் தெரியும். அமுலில் வந்துட்டு இது வந்து லிச்சி ஃப்ளேவர். இதில் பார்த்தீங்கன்னா மற்றது இருக்குது, ஆரஞ்சு, மேங்கோ இருக்குது. ஆனால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் வந்து லிச்சிக்கு மட்டும் அன்றைக்கி போட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஆஃபராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி நினைக்கிறேன், இது குட் லைஃப்னு சொல்லிட்டு, கோதுமை மாவுங்க.
இது பார்த்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 50 ரூபீஸ் ஆனா அவங்க நம்மளுக்கு கொடுக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 29 ரூபீஸ் இன்னொரு பெரிய ஆஃபர் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 1500 இல்ல எபோ 1500 எபோக்கு மேல வாங்குனோம்னா இது வந்து வெறும் 9 ரூபீஸ் கொடுக்குறாங்க அவங்க 1 kg கோதுமை மாவு பாத்தீங்கன்னா 9 ரூபாய் தான் இது வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க சுகர் வந்து 1 kg வாங்கிக்கலாம் அதுவும் இதே ரேட்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா நான் வந்து கோதுமை மாவு வாங்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா 9 ரூபாய் தான் ஏன்னா எங்களுக்கு வந்து 1500 க்கு மேல வாங்குறதுனால இது ஆஃபரா கொடுத்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு வின்னர் இது வந்து நம்ம ஏதாவது பொரிக்கிறதுக்காக வெச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 180 ஆனா அவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 அந்த அளவுக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் நமக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அதே போல பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நினைக்கிறேன் இது குட் லைஃப் தான் இது வந்து chili powder பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 45 ரூபீஸ் எம்ஆர்பி எழுதி இருக்கு ஆனா கொடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் 21 ரூபீஸ் தான் அவங்க கொடுத்தாங்க chili powder மே ஒரு நல்ல ஆஃபரா இருந்தது இது என்னன்னு பாத்தீங்கன்னா கீன்வா இது வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்ல எப்படி மில்லட்ஸ் சிறுதானியம் weight loss skill weight maintainingலாம் நம்ம வந்து சாப்பிடுறோமோ அது மாதிரி வந்து இது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் ஃபுட்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா weight loss க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்க இது இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 225 ங்க இது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் எப்பயுமே ஆனா நான் வாங்குனது பாத்தீங்கன்னா 149 க்கு தான் வாங்குனங்க இது வந்து 1/2 kg இது வந்து ஆர்கானிக் நினைக்கிறேன் அதனால வந்து ரேட் கொஞ்சம் ಜಾஸ்தியாவே இருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து 1 kg 350 இருக்கும் ஆனா இவங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 க்கு இருக்கு 1/2 kg பாத்தீங்கன்னா 225 ன்னு எழுதி இருக்கு நான் வாங்குனது பாத்தீங்கன்னா இது 149 க்கு தான் வாங்குனேன் இது காஸ்ட்லிங்கறனால நம்ம அவ்வளவு வாங்க மாட்டோம் ஆனா எனக்கு என்ன இது வந்து நல்ல ஆஃபர்ல கிடைச்சது பிளஸ் இது வந்து நம்ம weight maintainingக்கு யூஸ் ஆகும்ங்கறதுக்காக வாங்குனேன் கண்டிப்பா இத பத்தி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா போடுறேன் பாருங்க இது கிடைச்சது இந்த மாதிரி ஆஃபர்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயா சாப்பிடுறதுக்கு ஒரு அவசரத்துக்காக நான் நூடுல்ஸ் வாங்குவேன் சோ பாத்தீங்கன்னா இந்த தடவை இந்த சிங்ஸ்ங்கற இந்த கம்பெனில வந்து ஹாட் garlicனு சொல்லிட்டு இந்த फ्लेவர்ல வாங்குனது பாத்தீங்கன்னா இது வந்து 60 ரூபீஸ் எம்ஆர்பிங்க ஆனா அவங்க கொடுத்தது 49 தான் இதுமே 45 ஆ 49 ஆ நவல சம்திங் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட 10 ரூபீஸ்க்கு மேல வந்து எம்ஆர்பில இருந்து அவங்க கமி பண்ணி கொடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய फ्लेவர்ஸ் இருந்துச்சுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நேத்து போய் வாங்குனது தான் சோ லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் நான் காமிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் அதோட ஆஃபர்ஸ் காமிக்கறேங்க இந்த வாட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா 59 ரூபீஸ் எம்ஆர்பி ஆனா நாங்க வாங்குனது எவ்வளவு தெரியுங்களா வெறும் 29 ரூபீஸ் தான் இது செம ஆஃபர் அதே போல இப்படி அமுக்கி பார்த்தா அவ்வளோ கெட்டியா இருக்குங்க நல்ல பிளாஸ்டிக் நினைக்கிறேன் இது வந்துட்டு நம்ம இந்த 29 ரூபீஸ் தானே அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தாலும் நல்லாவே இருக்கு குவாலிட்டி இந்த பாட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம சிப்பர் மாதிரிலாம் சில சமயம் பெரிய பாட்டில்ஸ் இருக்கும் உங்களுக்கு 4 பாட்டில்ஸே பாத்தீங்கன்னா அவங்க 149 ரூபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அதே போல பை ஒன் கெட் ஒன் நிறைய இருக்கு பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டைட் பாக்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்துட்டு நிறைய இருக்குங்க எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கணும்னா செம்ம ஆஃபருங்க இப்ப போயிட்டு இருக்கு அதே போல இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினேன் நானு இந்த பிளாக் கப் ரொம்ப நாளா வந்துட்டு எனக்கு பிளாக்ல வந்து பிளேட்டும் கப்பும் வாங்கணும்னு ரொம்ப ஆசை பிளேட் எனக்கு கிடைக்கல ஆனா கப்பு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம காஃபி டீ ஜூஸ் ஸ்மூதி என்ன வேணாலும் குடிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 49 தான் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த கப்பு வாங்கினேங்க இது வந்து நம்ம ரெசிபியிலே நீங்க பார்த்துருப்பீங்க நான் வந்து இளநீர் பாயாசம் இதில் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து பிளேட்டிங் பண்ணி காமிச்சிருப்பேன் இது நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லஸ்ஸிக்கு வந்து குடிப்பாங்க இதில் வந்துட்டு மண்ணில் இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் அந்த மெட்டீரியல் இருந்துச்சு இதோட ஆஃபர் வந்து உண்மையாவே சொல்றேங்க செம ஆஃபர் இதோட எம்ஆர்பி எவ்வளோ தெரியுங்களா 39 நான் வாங்கினது எவ்வளோ தெரியுங்களா வெறும் 19 அதாவது 19 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் வந்து இதில் வந்து ரெண்டு வாங்கினேன் இதில் நம்ம வந்து உங்களுக்கு தயிர் வந்து நம்ம பெற போட்டு கூட வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நம்ம டிஷ்ஷஸ்க்கும் நான் வந்து பிளேட்டிங்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அடுத்தது இந்த பிளேட்டு இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இளநீர் பாயாசம் டிஷ்ஷில் பார்த்துருப்பீங்க நீங்கள்
இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினீங்க லீஃப் டிசைனு. இது வந்து வெறும் 39 ருபீஸ் தாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒட்டியிருந்தாங்க, அதை வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால எடுத்துட்டேன். இதுலயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பிளேட் வந்து உங்களுக்கு 200 நினைக்கிறேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 100 ருபீஸ் தான் வருது. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தாங்க. நல்ல பிளேட் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங் கப் ஒன்று வாங்கினேங்க. இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு போர்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இதுக்கு பேர் டயானா கப்புன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 39 ருபீஸ் தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, இது ஒரிஜினல் செராமிக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்கிறது. கண்டிப்பாக கிடச்சதுன்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். நம்ம சூடாகவும் இதில் வந்து வச்சுக்கலாம், சில்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று வாங்கினேன் நான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு போல்ங்க, இது செராமிக் தான். இதுவும் இது பார்த்தீங்கன்னாலும் 39 ருபீஸ் தான். இதில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு இந்த நூடுல்ஸு இல்லை நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்வ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஃப்ளாரல் டிசைன்ஸுங்க, உங்களுக்கு தெரியும் இப்போது, ஒயிட் வித் பிங்க் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ் தான், ஆனால் இதோட எம்ஆர்பி 79 ருபீஸுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு போலுங்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லோ ஓபல்வேர் கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் இது ஜாரான்னு சொல்லிட்டு. இந்த பிளேட் வந்து செராமிக் பிளேட்டுங்க. இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கினேன், பை ஒன் கெட் ஒன்றதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ். ஸோ அப்போ ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 ருபீஸ் 50 பைசா அந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து நான் ரெண்டு பிளேட் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவ் சேஃப் தான் இந்த பிளேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோம்பு வாங்கினேங்க. இது நம்ம அந்த சிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு இந்த பல்லு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற அந்த கோம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து அவ்வளோக்காக கொட்டாது. சப்போஸ் நம்ம ஏதாவது லைட்டாக ஈரத்தில் கூட இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸுங்க. இது வர்த்து தான், ஏன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த எச்சில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சுங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த கோம்பு இருந்துச்சு. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த செராமிக் அண்ட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வாங்கினேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், 30 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு கொடுக்குறாங்க ஸ்க்ரப்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி. ரிலையன்ஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் இது. இதுவும் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப் பேடு, இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு, ஸ்க்ரப்ஸ் கம்பெனி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தாங்க. ஸோ 20 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன். இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக, மொத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரப் பேட்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு 20 ருபீஸ்க்கு. இது ஒரு நல்ல ஆஃபர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் ஒன்று வாங்கினேங்க, ஓடோன் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 55 ருபீஸு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ருபீஸ் தான் கம்மி பண்ணுவாங்க எம்ஆர்பியில், ஆனால் இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ருபீஸ் தான் நினைக்கிறேன். 15 ரூபா நம்மளுக்கு இந்த ஓடோனில் லாபங்க. ஓகேங்க, இப்போ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸ், அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல ஆஃபரோ அதெல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 600 அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் வெளியில் வாங்கினதுக்கும், ரிலையன்ஸ் மார்ட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீன்வாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 100 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ மற்றது எல்லாமே சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு மினிமம் 500 ருபீஸ்க்கு லாபம் தான். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இந்த ரிலையன்ஸ் மார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன காஞ்சிபுரமில் வந்துட்டு ராஜகோபால் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதே போல் சென்னை எல்லா சிட்டிஸ்லையுமே இந்த ரிலையன்ஸ் மார்ட்டோட ஷாப் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆஃபர்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்ங்க. Yeah. 너도 한테 눈물
갑자기 입술 네가 내게 말을 걸 때마다 네 기분은 higher Girl what's your desire 내 심장은 paradise Beautiful girl can't you see 나도 너를 질투해 걱정마 girl can't you see 내 눈은 늘 완벽해